வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏகமா பிகமா சிகமா டி என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை 5:2:4:3 என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றன. இதில் சி என்பவர் டியை விட 1000 அதிகம் பெறுகிறார் எனில் பியின் பங்கை காண்க இல்லை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது லேட்டஸ்ட் கொஸ்டின் தான். 5:2:4:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசிடின்னு கொடுத்துட்டாங்களா. இதில் என்ன சொல்கிறான்னா, சி வந்து டியை விட 1000 ரூபாய் அதிகமாக சம்பாதிக்கிறாரு. சி வந்து டியை விட 1000 ரூபாய், ஏன்னா இது ஏ, இது பி, இது சி, டி, கரெக்டாக. சி வந்து டியை விட 1000 ரூபாய் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது 1000 போட்டுங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 4-3 போச்சுன்னா 1. அப்போ ஒரு பங்குன்றது 1000 ரூபாய். அப்போ இப்போ பியோட தொகை கேட்குறாங்க, பியோட பங்கு எவ்வளோன்னு. பி கிட்ட ரெண்டு பங்கு இருக்குது, ஒரு பங்கு 1000 ரூபாய்னா ரெண்டு பங்கு 2000 ரூபாய் தானே, அம்புடு தான். இதே மாதிரி July 24 நடக்கக்கூடிய குரூப் 4 & VAO எக்ஸாமில் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 15 கேள்விகள் 10 நிமிஷத்தில் முடிக்க முடியும். அதற்கான ப்ரூஃப் வந்து 2022 நடந்த க்வெஸ்சன் பேப்பர் எல்லாத்தையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் இன்றைக்கி 11/1/2022 ஒரு எக்ஸாம் நடந்திருக்குது. அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய 15 கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் பார்க்க போகிறோம். ப்ரூஃப் நம்பர் 2 தான் இது, சரிங்களா. இது வரைக்கும் ப்ரூஃப் நம்பர் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ரூஃப் 1, அதில் போய் பார்த்துங்க. அதே மாதிரி இதில் 25 கேள்விகள் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த 25 கேள்விகளும் ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் போயிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 20% விலை உயர்த்திய பின்பு 1 கிலோ உளுத்தம் பருப்பின் விலை 96 ரூபாய் எனில் 1 கிலோ உளுத்தம் பருப்பின் அசல் விலையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். 20% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் 96 ரூபாய் ஆயிடுதான். அப்போ ஆல்ரெடி வந்து அசல் வந்து 100% இருக்குமா, அதில் 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா கூடுதலாகுமா. அப்போ 120% போடலாமா, 120% தான் 96 ரூபாய், சரிங்களா. அப்படின்னா எனக்கு அசல் கேட்குறாங்க, அதாவது 100% கேட்குறாங்க. அப்போ இதை நான் ஒரு 100% மாற்ற போகிறேன், அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்க போகிறேன். உதாரணத்துக்கு பாருங்கள், இதில் வந்து 3 வாய்ப்பு இல்லைன்னா 3 12 அப்படியே 40 இருக்குமா. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் எந்த வாய்ப்பால் அடிக்கிறோமோ அதே தான் ஈக்குவல் டு கன்னட பக்கம் அடிக்கணும். 3 9 அப்புறம் வந்து 3 6 அப்படின்னு வரும். மறுபடியும் நான் அடிக்கிறேன், இதில் பாதி 20 அப்படின்னு வரும். 32 பாதி 16 கிடைக்கும், கரெக்டாக, ரைட். இப்போ அடுத்தது அடிக்கிறேன், இதில் பாதி 10 கிடைக்கும், இதில் பாதி 8 கிடைக்கும். முடிஞ்சிடுச்சு. இப்போ 10%ன்றது 8 ரூபாய். இப்போ எவ்வளோ எனக்கு வேணும், அசல் வேணும். அசல்ன்றது எவ்வளோ, 100%. அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்தா 100 ஆகுமா, இந்த பக்கம் ஒரு 0 சேர்த்தா ஈக்குவல் டு கன்னட பக்கமும் 0 சேர்க்கணும் இல்லையா. அப்போ 100% 80 ரூபாய் ஆன்சர். அடாடாடாடா, எந்த ஃபார்முலா இல்லை, மனசுலேயே போகிறதுக்கான மெத்தட் தான் இது, சரிங்களா. சூப்பர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்த க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்க, 2வது க்வெஸ்சன், இது எல்லாமே ஒரிஜினல் க்வெஸ்சனுங்க. ஒரு எண்ணின் மதிப்பு 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொன்னாங்க கூட்டிக்கிட்ட போன கணக்கில், இந்த கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா குறைக்கிறாங்களாம். எவ்வளோ, 25% குறைச்சிட்டாங்களாம். 25% குறைச்சதுக்கு அப்புறம் 120 ரூபாய்க்கு விட்டா அதோட அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, கரெக்டா. அப்போது அசல்ன்றது 100%, அதில் 25% குறைச்சிட்டாங்க. அப்போ 25% குறைச்சிட்டா மீதி எவ்வளோ இருக்கும், 100ல் 25 போனால் 75% இருக்குமா, கரெக்டா. அப்போ 75%ன்றது தான் 120 ரூபாய். சூப்பர். இப்போ 100% கேட்குறாங்க, சூப்பர், புரியுதுங்களா. அப்போ நான் இதை எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிட்டு 100% கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படி, இப்போ பாருங்கள், இது 5 வாய்ப்பில் சுருக்கலாம் ஃபஸ்ட்டு, சரிங்களா. 5 வாய்ப்பில் சுருக்குன்னா 15 5 75, கரெக்டாக 15 5 75. அப்போ 1 5 5 2 10 100, மீதி வந்து 2 இருக்குது, பக்கத்தில் போட 4 5 20 அப்படின்னு வந்துடும், ரைட். அடுத்தது வந்து 3 வாய்ப்பில் அடிக்கலாம், 5 3 5 6 3 18 7 3 21 8 3 24 வந்துடும், சூப்பர். மறுபடியும் இப்போ அடிக்கலாம், மேபி நீங்கள் அடித்தும் இது பண்ணீங்க, இல்லை இதை 100 ஆகும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அடித்து காட்டுட்டுமா, இது புள்ளியில் வரும், வேறு ஒன்றும் இல்லை. நான் அதுக்கு பதில் அவங்க பாருங்களேன், 5 கூட எந்த நம்பரை பேருக்குன்னா 100 ஆகும். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, 5% 8 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு மேலே சுருகுனா புள்ளி வச்சு வரும், அதை விட நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த 5 100 மாற்ற போகிறேன். 5 100 மாற்றினா என்ன பண்ணலாம், 20 பெருக்கலாம்.
அப்போ இந்த பக்கம் 20 பேருக்குனா இங்கே 20 மனசுலே பிரிக்கலாமா? அப்போ 8 கூட 2 பேருக்குனா 8 16 160 கிடைக்கும். அப்போ 100 இதே 5 2 பேருக்குனா என்ன வரும்? 10 ஒரு 0 போட்டுக்கலாம், 100%. அப்போ 100%ன்றது 160 ரூபாய் முடிஞ்சிச்சு. இதுவும் மனசுலேயே போடுற மெத்தேடு தான், கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். புரியலனா கேளுங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, குறைக்க சொன்னால் 100 குறைச்சிங்க, அதிகரிக்கும்னு சொன்னாங்கன்னா 100 அதிகரிச்சிங்க, முடிஞ்சிருச்சு, ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? இதுக்கெல்லாம் ஃபார்முலா தேவையில்லை. அடுத்தது பாருங்க, இதோட சிம்பிளாக ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் அவசியமே இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா அம்மா ஈஸியாக கேட்டுக்கிறாங்க. ஒரு உலோக கலவையை, ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது, 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உலோக கலவை இருக்குதான், அந்த உலோக கலவைனா ஒரு பாத்திரம் செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த பாத்திரம் செய்யறதுக்கு வந்து 26% தாமிரம் தேவைப்படுது, சரிங்களா? இப்போ என்கிட்ட 260 கிராமுக்கு தாமிரம் இருக்குது அப்படின்னா, இன்னொரு வேற ஒரு மெட்டீரியல் சேர்க்கணும்ல அந்த பாத்திரம் சேக, அதை சேர்த்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 100% கேட்குறாங்க. அப்போ நீங்களே பாருங்கள், எனக்கு என்னென்னா 26% தான் தாமிரம் ஒரு பாத்திரம் செய்யறதுக்கு தேவைப்படுது, சரிங்களா? மீதி இருக்கிறது வந்து வேற ஒரு உலோகம் சேர்க்குறாங்க, நான் தான் உலோக கலவை, புரியுதா? அப்போது இதில் வந்து நான் இப்போ என்கிட்ட இருக்கிறது எவ்வளோ, 260 கிராம். அப்போ அந்த 260 கிராம்ன்றது எவ்வளோ, 26% தானே இருக்கும், கரெக்டாக, புரியுதுங்களா? அப்போ இதை பாருங்கள், 26% 260 கிராம்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவங்க கேட்கறது 100% கேட்குறாங்க. அப்போ 100% இந்த 26, இந்த பக்கம் 26 அடித்தா இந்த பக்கம் 26 அடிச்சிடலாம். அப்போ 1% அப்படின்றது எவ்வளோ வருது, 10%. ஆடா 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 ஆடா, இந்த பக்கம் 2 போடுங்க, இங்கே பக்கம் 2 போடுங்க, 1000 தான் சரியான விடை. ஆடா போங்கய்யா, இதெல்லாம் ஒரு க்வெஸ்சன் கேட்டு இது வேறு நம்ம கணக்கு கஷ்டம்னு வேறு சொல்லி கிடக்குறோம், என்னவோ போங்க அடுத்தது பார்ப்போம், அடுத்தது அது கஷ்டமாக கேட்டுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான். அடுத்தது 4வது க்வெஸ்சன். 4வது க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள், பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதத்தை காண்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னு முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க, அந்த ஸ்கூலில் வந்து 1400 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, அதில் 420 பேர் வந்து கேர்ள்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பாய்ஸ் எத்தனை பேர்னு கேட்கல, எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த 420 1400 கழித்து அது அதான் ஆண்கள், அந்த ஆண்களுக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும். அதை விட நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கண்டுபிடிக்காதீங்க, இப்படியே கண்டுபிடிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? நான் இப்போ பெண்களோட சதவீதம் கண்டுபிடிக்கிறேன், பாருங்க நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன் தெரியும். இப்போ 1400ங்களா, அந்த 1400 எழுதிங்க. 1400 எத்தனை சதவிகிதம், அங்கே பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பெண்கள் 420, அதை முதல்ல நான் கண்டுபிடிச்சிடறேன், புரியுதா நான் போடுதே? ரைட். இப்போ என்ன பண்ணலாம், அங்கே பாருங்கள் 1400 எத்தனை சதவிகிதம் 420 பேர் கண்டுபிடிக்கணும். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு மெத்தேட் சொல்லியிருப்பேன், அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம், பெருக்கணும்னா 2 கேன்சல் பண்ணும். பட் இங்கே வந்து பர்சன்டேஜ் தான் கேட்கத்தால 2 கேன்சல் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக ஈக்குவல் டு கனண்ட பக்கத்து போய் 2 பெருக்கிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம கிளாஸ் கவனிக்கிறவங்க நல்லாவே புரியும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஈக்குவல் டு கனண்ட பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ 420 இருக்குதா ஈக்குவல் டு கனண்ட பக்கம், அங்கே 100 பெருக்கிறேன். ஏன்னா இங்கே 2 கேன்சல் பண்ணல, அதை எத்துமே அங்கே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த 1400 இங்கே எக்ஸோட வேல்யூ வேணும், இந்த 1400 பெருக்கல் இருக்குது, ஈக்குவல் டு கனண்ட பக்கம் எடுத்துமோனா வகுத்து மாறிடும். அப்போ இங்கே வந்துருமா 1400, முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ இதை சுருங்க ஆன்சர். அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் சாமி. அடுத்தது வந்து இதில் 7 வாய்ப்பில் அடிக்கலாம், 1 7 2 14 7 49 6 7 60 வந்துடும். அடரா சூப்பர்ப்பா. அடுத்தது எங்கே பாருங்கள், இதில் பாதி 1 ரைட்டு. அப்போ 30 60 பாதி என்ன வருது, 30 அப்படின்னு வருது, கரெக்டாக ரைட். அப்போ 30% ரைட். இப்போ 30% ஆன்சரா சார்னு கேட்டால் கிடையாது, இது ஈஸி. இப்போ 30% பெண்கள், கரெக்டா? இப்போ ஆண்களோட சதவீதம் கேட்குறாங்க, மொத்தம் 100%, அதில் 30% பெண்கள், மீதி 70% வந்து யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆண்களாக தான் இருக்கும். அப்போ 70% இப்படி போடுங்க, ஏன் கழிச்சு வகுத்துலாம் போடாதீங்க. அவங்க வந்து கேட்கறது வந்து பெண்களை கொடுத்துட்டு ஆண்கள் கேட்குறாங்க. அப்போ பெண்கள் எத்தனை சதவீதம் தெரிஞ்சிட்டாவே ஆண்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், கரெக்டாக? அதனால நான் என்ன பண்ணிவிட்டு இந்த கணக்கு அப்படியே வச்சு பெண்களோட சதவீதம் கண்டுபிடிச்சிட்டேன் 30%, அதில் 100 கழிச்சு தான் 70% ஆண்கள், அவ்வளோதான், சரிங்களா? புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். பட் இந்த மாதிரி ட்விஸ்டடான க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டு தான் இருக்காங்க. ஆனால் போங்க, இந்த க்வெஸ்சன் நேற்று தானே போட்டோம், இன்றைக்கும் கேட்டுக்கிறாங்க.
நிரப்புக அஞ்சு நபர்கள் அஞ்சு வேலையை அஞ்சு நாட்களில் செய்து முடிப்பார்கள், எனில் 50 நபர்கள் 50 வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை கொஞ்சம் பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்குன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கு. இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கில் பொறுத்த வரைக்கும் வேலையை மட்டும்தான் கீழே வைக்கணும், ஆட்கள் நாட்கள் நேரங்கள் எல்லாமே மேலே தான் வைக்கணும். இதை இந்த கான்செப்ட் புரிஞ்சால் போதும். அப்படின்னா அது அஞ்சு நபர்கள், இப்போ பாருங்கள் போற்றுவோம் அஞ்சு நபர்கள் அஞ்சு வேலையை அப்போ கீழே வச்சுக்கலாமா, அஞ்சு நாளில் அதை மேலே பிரிக்கிறேன் மேல் அஞ்சு நாளில் முடிப்பாங்க. அதே மாதிரி 50 நபர்கள் மேலே வச்சுக்கிட்டேன், 50 வேலையை கீழே வச்சுக்கிட்டேன், எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதை இன்ட்டு எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா, நாள் கேட்டிருக்காங்க அதை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும், ஆனால் இங்கே எங்கெங்கே சுருக்க முடியுமோ அங்கே சுருக்கிறேன். இந்த 50-க்கும் இந்த 50-க்கும் கேன்சல் ஆகிடுங்க கரெக்டாக. அதே மாதிரி இந்த 5-க்கும் இந்த 5-க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிறதே 5 தான், இங்கே எக்ஸ் தான். அப்போ எக்ஸோட வேலை என்னது, 5 நாள் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் ஆன்சர். சூப்பர். ஐயோ எனக்கு என்னப்பா சொல்கிறதே தெரியல, மா ஈஸியாகுது கணக்கு. வாங்க அடுத்தது பார்க்கலாம். இதுவும் டைம் அண்ட் ஒர்க்கில் நேர்மறையில் எதிர்மறையில் கேட்டிருக்காங்க. 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாளில் முடிப்பாங்க. அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்கப்பா. இதில் என்ன சொல்லியிருக்கேன், ஆண்கள் அதாவது ஆட்களை மேலே வைங்க, நேரம் கொடுத்துருந்தா மேலே வச்சுங்க, நாட்கள் கொடுத்துருந்தா மேலே வச்சுங்க, வேலையை மட்டும் கீழே வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் எடுத்துங்க. 210 ஆண்கள், அவங்க ஆட்களாக அப்போ 210 வச்சுக்கிட்டேன் ரைட்டா இன்ட்டு. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் 12 மணி நேரத்தில் நேரம் கொடுத்துருக்காங்க பெருக்கிறேன். அடுத்தது 18 நாளில் நாள் தான் கொடுத்துருக்காங்க அதையும் பெருக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேலை கொடுக்கல அது ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கிட்டேன், வேலை கொடுக்கல, வேலை கொடுத்தா தான் கீழே போடணும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாளில் எத்தனை பேர் முடிப்பாங்க, எத்தனை ஆண்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு எக்ஸோட மதிப்பு வேணும். இந்த 14-20 பெருக்கல் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் இருந்தால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போது பெருக்கல் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் வந்தால் என்னவாயிடும், வகுத்தலாம் ஆகிடும். அப்போ இங்கே வகுத்தல் 14-20 போட்டுக்கலாமா சாமி, அவ்வளோதான் சாமி. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 0-க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். 1-7-7-14 3-7-21 கிடைக்கும் சரி. அடுத்தது இந்த 2 கேன்சல் பண்ணுவோம், இருங்க கலர் மாற்றி கேன்சல் பண்ணலாம். இதில் பாதி 1, இதில் பாதி 6 கிடைக்கும். மறுபடியும் இதில் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாதி 1, இந்த 18 பாதி 9 கிடைக்கும். அதான் என்னப்பா பண்ணுறதே, சரி பெருக்குவோம், 3-6-18 அப்படின்னு வரும். சரி அந்த 18 அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே நான் பெருக்க தெரியாதுன்னு சொல்லி கொடுக்குறேன். 3-6-18 இந்த 18 கூட 9 பெருகணும். இந்த 18 கூட 9 உங்களுக்கு பெருக்க தெரிஞ்சால் பெருக்குங்க, இல்லைனா இந்த நம்பரை 10 கன்வெர்ட் பண்ணிங்க ஈஸியாக இருக்கும். அப்போது 180 வருமா, 10 பெருக்குனா 180, இதில் ஒரு 18 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டக் டக் டக்குன்னு வந்துடும். அப்போது 10 0-ல் 8 போகாது, பக்கத்தில் கடை வேணால் 10-10 8 போனால் 2 கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே 8 இருந்துச்சு, 1 கடன் கொடுத்தாச்சு, அப்போது 7 தான் இருக்கும், 7-ல் 1 போச்சுன்னா 6 வரும். அப்படியே 162 நாள் தான் முடிஞ்சிச்சு. பாருங்கள் பெருக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன், பெருக்கு தெரிஞ்சுக்க டக்கு டக்குன்னு போட்டுருங்க. அப்போ 162 சரியான விடை, டக் டக்குன்னு போடலாம் சரிங்களா. உண்மையாகவே ரொம்ப ஈஸியான கணக்கு தான் சாமி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து 7th கொஸ்டின். அப்பா என் மாம்பெரிய ட்ரஃப் கொஸ்டின், இதெல்லாம் இது இதே மாடலில் குரூப் 4 2018 கேட்டிருப்பாங்க ஏஜில் சரிங்களா. நீ ஒன்றா இல்லைனா பார்த்துங்க, நானும் அந்த கிளாஸ் எடுக்கிறேன் குரூப் 4 கொஸ்டின். ராமு மற்றும் சோமு ராமு மற்றும் சோமு வாங்கிய இரு மேஜைகளின் விலை முறையே 750 மற்றும் 900. எனில் சோமு மற்றும் ராமு வாங்கிய மேஜைகளின் விலைகளின் விகிதத்தை காண்க கூறுக அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இங்கே பாருங்கள், இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே முதல்ல ராமு கொடுத்துருக்காங்க, அடுத்தது சோமு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கொடுத்துக்கிற இடத்துலையும் சேமாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, நார்மலாக போடுற மாதிரி போடுங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு ராமு வராரு, ஆனால் இங்கே ரெண்டாவது தான் ராமு கேட்டிருக்காங்க சரிங்களா. செகண்டு வந்து சோமு இருக்காரு, ஆனால் இந்த கேள்வி கேட்குற இடத்துல முதல்லே வந்திருக்காங்க. இந்த லைனை தெளிவாக பார்த்துக்கிட்டு கணக்கு போடுங்க சரிங்களா. அப்போது நீங்கள் நார்மலாக போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக போட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா ராமு இருக்கிற ராமு ஃபஸ்ட்டு சோமு ரெண்டாவது, ஆனால் கேட்குறதுல சோமு வந்து முதல்ல வராரு, ராமு வந்து ரெண்டாவது வராரு, ஜஸ்ட் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்களா. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் போட்டுருங்க, ஆன்சர் போட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரியா போச்சு. சூப்பர்பா. அப்போ ராமு இருக்காப்புல ஓகே, அதுக்கப்புறம் சோமு இருக்காப்புல சூப்பரு,
இது ஏதிக்கிற சோமுன்னு அடையை என்னடா சரி வரல விடுங்க. அதில் வந்து ராமு வந்து 750 ரூபாய்க்கு ஒரு மேட்ச் வாங்குறானா. சரி அடுத்தது சோமு பாயப்புள்ள 900 ரூபாய்க்கு வாங்குதான் பணக்கார பாயப்புள்ள. ஆ சரி இப்போ என்ன பண்ணலாம், இது ரேஷியோவை மாற்ற சொல்கிறாங்க, சுருக முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிடுவோம், இந்த 0-0 கேன்சல் சாமி. ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது 5 பல் அடிக்கலாம், 15-5 வந்து பார்த்தீங்கன்னா 75 ரைட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-5-90 மறுபடியும் இதை சுருக்கலாம், 3 IPL சுருக்கலாம், 5-5-6-18 ஆடாடா 5:6 ரைட்டு. அப்படியே நம்ம கண்ணு 5:6 ஆப்ஷன் பி கரெக்டே, ஏ சூப்பர் நான் கரெக்டாக போட்டேன்னு சொல்கிறாதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற விஷயம் என்னென்னா அவங்க இன்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அப்போது 5-6 6-5 போடுங்க ஆப்ஷன் ஏதான் சரியான விடை, புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, சும்மானா குழப்பிக்காதீங்க, கரெக்டாக போட்டுருங்க. ஆன்சர் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சது 5:6 அப்படியே இன்டர் சேஞ்ச் பண்ணிங்க, 5 இருக்கிறதுல 6 போடுங்க, 6 இருக்கிறதுல 5 போடுங்க, 3-5 இடைச்சி ஆப்ஷன் ஏதான் சரியான விடை, புரியுதுங்களா? ஸோ இதே மாடலில் 2019 குரூப் ஃபோரில் கேட்டுருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. இதான் இன்ட்ரோவில் பார்த்தோம், ஏக்கமா பிக்கமா சி என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை 5:2:4:3 என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றன. இதில் சி என்பவர் டி விட 1000 ரூபாய் அதிகம் பெறுகிறார் எனில் பியின் பங்கு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க. என்னன்னா ஏ ஓகே பி ஓகே சி ஓகே டி, 4 பேர் வந்து ஒரு வேலை செய்கிறாங்களாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதை அப்படியே பங்கிட்டுக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஏக்கு வந்து 5 பங்கு கொடுக்குறாங்க, பிக்கு 2 பங்கு கொடுக்குறாங்க, சிக்கு 4 பங்கு கொடுக்குறாங்க, டிக்கு வந்து 3 பங்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? அது என்ன முறையோ பங்கு பிரிச்சுக்கிறாங்க, சரி விடுங்க. அப்படி பங்கு பிரிக்கும் போதே பேசுனுக்கிறாங்க 4-5வதா ஒருத்தர், இந்த சி வாங்க சீக்கிட்ட இருக்கிற துட்டு வந்து டியை விட 1000 ரூபாய் அதிகம்பா அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதுதான் எங்கள் கொஸ்டினில் சொல்லியிருப்பேன், நல்லா பார்த்துங்க. சி அதாவது சி என்பவர் டிஏ விட 1000 அதிகம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சி ஆனவர் டிஏ விட 1000 ரூபாய் அதிகம் வாங்குறாரு, அதாவது சி கிட்ட 4 பங்கு இருக்குது, டி கிட்ட 3 பங்கு இருக்குது, இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் 1000 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ அதானே சி வந்து டியை கம்பேர் பண்ணும்போது சி கிட்ட 1000 ரூபாய் அதிகமாகுதுன்னா அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், 4 பங்கு சி கிட்ட இருக்குது, 3 பங்கு டி கிட்ட இருக்குது, டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 1 பங்கு தான் வரும் கரெக்டாக, 1 பங்கு 1000 ரூபாய் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கணக்கில் யாரோ வேணாலும் கேட்கலாம், ஏ கேட்கலாம் பி கேட்கலாம் சி கேட்கலாம் டி கேட்கலாம் எது வேணாலும் கேட்கலாம், நீங்கள் 1 பங்கு கண்டுபிடிச்சிருங்க, 1 பங்கு 1000 ரூபாய்னா ஏ வந்து 5 பங்கு வச்சுருக்காரு 5000 ரூபாய், பி வந்து 2 பங்கு வச்சுருக்காரு 2000 ரூபாய், சி வந்து 4 பங்கு வச்சுருக்காரு 4000 ரூபாய், டி வந்து 3 பங்கு வச்சுருக்காரு 3000 ரூபாய், சூப்பருங்க. அப்போ இங்கே கேட்குற ஆள் யார், பி கேட்குறாங்க, பி வந்து 2 பங்கு வச்சுருக்காரு, 1 பங்கு 1000 ரூபாய்னா 2000 சரியான விடை. வாவ் நான் பாருங்க, வாயிலே வட சொல்கிற மாதிரியே வாயிலே நம்ம கணக்கு போட்டுங்கிறோம்ப்பா, எந்த ஒரு ஃபார்முலா இல்லை, எந்த அதாவது எழுதி காமித்தோம் உங்களுக்கு புரியத்துக்கு தான் எழுதுறா, இல்லைனா அது கூட எழுத மாட்டேப்பா, இப்படி போட்டுங்கப்பா முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். 9வது கொஸ்டின் எடுத்துக்கலாம், ஒரு கோல வடிவ பலூனில் காற்று உந்தப்படும் பொழுது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டரில் இருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது, இரு புறப்பரப்புகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அளவியல் டாப்பிக்கில் ரேஷியோவை டிபெண்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்தாவே பரப்புன்னுன்னா ஸ்கொயர் பண்ணுங்கள், கனம்னு சொன்னால் கியூப் பண்ணுங்கள், முடிஞ்சிருச்சு. அந்த பரப்பில் புறப்பரப்பு என்னென்ன பரப்போ கிடக்குது அதெல்லாம் வெளியே கெடுக்காதீங்க. கான்செப்ட் என்ன, பரப்பா கனமா பரப்பு, பரப்புன்னா தலைமலை 2 போடு, கோலம்னா தலைமலை சாரி கனம்னா தலைமலை 3 போடு, முடிஞ்சிடுச்சு. அப்போ முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், 2 வேல்யூ குத்துருக்காங்க, என்ன வேல்யூ, ஒரு பலூனுக்கு தாங்க, அந்த பலூன் சிந்தாவுக்கு தான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் காற்றை ஊதி பெருசாக மாற்றுறீங்க. அப்போ இப்படி இருந்த பலூன் இப்படி ஆகிடுமா, ஆமாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு தான் 12 சென்டிமீட்டரில் இருந்தது 16 சென்டிமீட்டராக அதிகமாகிடுச்சான். சரி இப்போ ரேஷியோ எடுத்துப்பா, ரேஷியோ எடுக்குன்னா சுருக்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கலாம், சரிங்களா? அப்போ இதில் பாதி 6 வரும், இதில் பாதி 8-16-8 வந்துடும் கரெக்டு. மறுபடியும் நான் சுருக்குறேன், இதில் பாதி 3 வந்துடும், இதில் பாதி 4 வந்துடும் ரைட். இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ 3:4 சரி ரைட்டு. இப்போ இது வந்து அதோட அதை என்ன சொல்கிறாங்க, ஆரம் தான் ஓகேங்களா. இப்போ பரப்பளவு கேட்குறாங்க, பரப்பளவுனா என்ன சொல்லியிருக்கேன், பரப்புன்னாவே தலைமலை 2 போடு
கோலம்னா தலைமலை மூணை போடு, மூடுஞ்சிடுச்சு. அப்போ பரப்பு கேட்டிருக்காங்க தலைமலை ரெண்டை போட்டேன், மும்மூணு ஒன்பது, நன்னாங்கு பதினாறு, மூடிஞ்சிருச்சு. ஆன்சர் பா, ஒம்பது இஸ்ட்டு பதினாறு இருக்குதா அப்படின்னு கேட்டால் தோப்பாருங்க, ஃபார்வைட்டாக இருக்குது. அடாடா எப்பா அளவியல் டாபிக்கு இப்படி போட்டா, அப்போ எந்த கணக்கு தான் நான் ஃபார்முலா போகிறது அப்படின்ற ஒரு டவுட்டே உங்களுக்கு வந்துடும் போலக்குதே. ரைட்டு வாங்க அத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது பத்தாவது க்வெஸ்சன் வந்தாச்சு, சரியா தவறா கூறுக என ஐந்து கேள்விகள் இருக்கின்றன. சரி, இந்த ஐந்து கேள்விகளுக்கு மொத்தம் எத்தனை விதமான பதில்களை தர முடியும் அப்படின்னு இது நிகழ்த்தகவு க்வெஸ்சனுங்க, சரிங்களா? ஸோ ரீசனிங் டாபிக் மாதிரி தான். இப்போ நமக்கு தெரியும், ஒரு காயின் எடுத்துட்டு கேட்பாங்க, காயினை நீங்கள் சுண்டி விடும் போது தலை வீழ்வதற்கான நிகழ்த்தவை காண்கே, பூ வீழ்வதற்கான நிகழ்த்தகவை காண்கே அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் தராங்க, அஞ்சு கேள்வி இருக்குதான் அதில். அதில் இருக்கத்தே இப்போ நம்ம எக்ஸாம் எதிர்ப்பு, அதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக ஏபிசிடின்னு நாலு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இதில் வந்து சரியாக தவறா, அவ்வளோதான். பகலில் பகலின் நிலவு தெரியுமா, சரியா தவறா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்களாம் அஞ்சு க்வெஸ்சனும். சரி, இந்த அஞ்சு க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா இதில் நீங்கள் எத்தனை விதமான கேள்விகள் வந்து பதிலளிக்கலாம், எப்படிலாம் பதிலளிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி அளிக்கலாம், சரின்னு போடலாம் இல்லை தவறுன்னு போடலாம், கரெக்டு தானே? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ரெண்டு வச்சுங்க, ஏ சரிங்களா? ரெண்டுன்றது எது எதை குறிக்குதுன்னா இந்த சரி தவறு. இதே நாலு க்வெஸ்சனாக இருந்தால் நாலு வச்சுக்கணும், ஓகேங்களா? அதை நான் அப்போ சொல்கிறேன், இப்போத்தையும் ஞாபகம் வச்சுங்க. சரி தவறு ரெண்டு வாய்ப்பு தான், அந்த ரெண்டை வச்சுக்கிட்டேன், ஓகே. இதில் எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க, அஞ்சு கேள்வி கேட்குறாங்க. எத்தனை கேள்வி கேட்குறாங்களோ அதை தலைமையில் வைங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ பத்து கேள்வினா பத்து தலைமையில் வைங்க, அவ்வளோதான். எத்தனை வாய்ப்பு முதல், அதாவது மொத்தமே எத்தனை ஆப்ஷனு, ரெண்டு ஆப்ஷன், அதை ரெண்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தனை கேள்விகள், அதை தலைமையில் வச்சுக்கோங்க, ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்போது இதை ரெண்டு ரெண்டு அஞ்சு முறை பேருக்கு போகிறீங்க, ரெண்டு 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 நாலு, நாலு ரெண்டு எட்டு, எட்டு ரெண்டு பதினாறு, பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டு ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி, ஆடாடாடா என்னப்பா இது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது பார்க்கலாம், பதினோராவது க்வெஸ்சனுக்கு வந்தாச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் கமா ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் கியூப் கமா இசட் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் அதாவது பவர் நாலு அடுக்கு நாலு இன் மீ போவா ஹெச்சிஎஃப் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஹெச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எல் மூணு இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யே ஹோல் ஸ்கொயரு, ரெண்டாவது எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு ஹோல் கியூப்பு, இசட் ப்ளஸ் எக்ஸு ஹோல் பவர் நாலு, இதானே கொடுத்துருக்காங்க. இந்த மூணு மதிப்பு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மூணு மதிப்புலையுமே சேமாக இருக்கணும், சேமாக இருந்தால் தான் கணக்கு போட முடியுமே. இப்போ உதாரணத்துக்கு இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னா நெக்ஸ்ட்லேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் இருக்கணும், அதுக்கடுத்து தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் இருக்கணும். பவரில் ஸ்கொயரில் எது ஒன்றாலும் இருக்கலாம், இங்கே ரெண்டு போட்டிருக்கலாம், இங்கே ரெண்டு போட்டிருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பேஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் ஒய், அது எக்ஸ் ஒய் எல்லா இடத்துலையுமே இருக்கணுங்க. ஒருவேளை எதுலையாவது ஒன்று இல்லைனாவே அதோடய மதிப்பு ஒன்றுன்னு அர்த்தம், இதை ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா நான் சொல்கிறத? ஸோ அப்படின்னும் போது இதில் எக்ஸ் ஒய் இருக்குது, இதில் ஒய் இசட்னு இருக்குது, இதில் எக்ஸு இசட் எக்ஸ்னு இருக்குது, எல்லாத்துலையுமே சேஞ்ச் 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 வெவ்வேறு வெவ்வேறையாக இருக்குது, வெவ்வேறு வெவ்வேறு இருந்தாவே ஒன்று தான் ஆன்சர். ஹெச்சிசியை பொறுத்தவரைக்கும் இது எழுதி வச்சுங்க, அடிக்கடி கேட்பாங்க, சரிங்களா? ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ரைட், அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பன்னிரெண்டாவது க்வெஸ்சன், இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா முப்பத்தஞ்சு ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி, முப்பத்தஞ்சு ஏ ஸ்கொயர் சி கியூபு பி கமா 42 ஏ கியூப் சி பி ஸ்கொயர் மற்றும் 30 ஏ சி ஸ்கொயர் பி கியூப் இவற்றின் மீ சிறு பொது மடங்கு மீ போமா அதாவது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேள்விகளுக்கு வந்து பதில் அளிக்கணும், ரெண்டு விதமாக, அதாவது 35 42 30. இதுக்கு முதல்ல நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இதை முதல்ல கேட்காது, இதை முதல்ல செய்யாதீங்க, அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற மதிப்பு கண்டுபிடிங்க, அது சேமாக இருந்தால் தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இதை நான் விட்டுட்டேன், அது அந்த நம்பர் தான் கண்டுபிடிக்கணும் ரூலு, பட் அது வேண்டாம். அதுக்கு பதிலாக நான் பக்கத்தில் இருக்கிறத மட்டும் எழுதினேன், ஏ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ ஸ்கொயர் சி கியூபு பி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி ஏ இருங்க, நான் முதல் இது எழுதிக்கிறேன், ஏபிசி அடுத்தது ஏசிபி இப்படி தானே கொடுத்துருக்காங்க, நான் பவர் பார்த்து எழுதிக்கிறேன். பவரில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து மூணு, ஏவுக்கு மூணு கொடுத்துருக்காங்க, அடுத்தது சிக்கு ஒன்று இல்லை பிக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்து எழுதுகிற வேலை தான், அது நீங்கள் க்வெஸ்சன் பேப்பில் எழுதிக்கலாம், ஸ்கொயர் இது ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி கியூப் கரெக்டாக, ரைட் ரைட், அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க. இப்போ இதை எழுதிங்க, நல்லா கவனிங்க. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே ஒரு முறை எழுதிக்கணும். ஏ இருக்குதா எழுதிங்க ஒரு முறை,
சி இருக்குதா ஒரு முறை எழுதிங்க, பி இருக்குதா ஒரு முறை எழுதிங்க, டி இருக்குதா ஒரு முறை எழுதிங்க. இதான் முதல் எல்சிஎம்மோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ எல்லாத்துலேயுமே ஏ இருக்குது, ஏ அதே மாதிரி பி சி இருக்குது, அடுத்தது பி இருக்குது, ஒரு ஒரு முறை தான். எத்தனை ஒன்றாலும் கொடுத்துருக்கேன், ஏ மூணு கொடுத்துருக்கான், அதெல்லாம் வேணாம், ஒரே முறை. ஒரு இடத்துல டி வந்து ரெண்டு இடத்துல மட்டும் கொடுத்துருப்பான், அப்போ டி ஒரு முறை மட்டும் எழுதிக்கணும், சரிங்களா? ரைட். அடுத்தது என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் எல்னா லோ, அப்போ பவரில் ஹையாக இருக்கிறது எடுக்கணும். பவரில் ஐயா எடுத்து எடுக்கணும்னா அங்கே பாருங்கள், ஏவை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டு இருக்குது, கரெக்டு, இங்கே மூணு இருக்குது, ஆமாம், இங்கே ஒன்று இருக்குது, இதில் எது பெருசுயா? மூணு சாமி, அந்த மூணு எழுதிங்க. ஆஹா, சரி. அடுத்தது அடுத்தது வந்து இதெல்லாம் க்வெஸ்சன் பேப்பர்லேயே பார்த்து போடணும், சரிங்களா? அடுத்தது சிக்கு பவரில் எது பெருசாக இருக்கிற நம்பரோ அதை எடுத்துக்கணும். அப்போ இந்த சி கியூப்னு இருக்குது, ஓகே, இங்கே சி நடுக்கு ஒன்றுன்னு இருக்குது, ஓகே, இது சி ஸ்கொயர்னு இருக்குது, அப்போ இது எது பெருசுப்பா அப்படின்னு கேட்டால் கியூப் தான் பெருசு, அந்த மூணு போட்டுக்கிறேன், ரைட். அடுத்தது ஃபைனலில் பி எல்லாத்துலேயும் இருக்குது, இங்கே பிக்கு மேலே ஒன்று இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே மூணு இருக்குது, இதில் எதுப்பா பெருசுன்னா மூணு தான், அந்த மூணு எழுதிங்க. அப்போ ஏ கியூபு சி கியூபு பி கியூபு தான் சரியான விடை, எங்கப்பா அப்படின்னு கேட்டால் பாருங்கள், ஏ கியூபு சி கியூபு பி கியூபுன்னு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். அப்போ அதை மட்டும் டிக் பண்ணுறேங்க. நீங்கள் வேணால் வேறு எதுலாம் இருக்குதா பாருங்கள், இருக்காது, சரிங்களா? அப்படி ஒரு வேளை இருந்திருந்தால் தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 35, 42, 30 எல்சிஎம் கண்டுபிடிச்சி கொண்டு வரணும். பட் அப்படி பார்க்காதீங்க, ரெண்டுமே அவ்வளோ ரேரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அதனால் ஏதாச்சும் ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிங்க, ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? ரைடுப்பா, சூப்பர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட்டு வடியில் கேட்டிருக்காங்க, 13வது க்வெஸ்சன். ரூபாய் 5600க்கு 6% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 6720 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த க்வெஸ்சன் இப்போ தான் நேத்தான் போடணும்னு நினைக்கிறேன் இந்த சம்மை. ஸோ பார்த்துல வாங்க, ரொம்ப ஈஸி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசல் என்ன கொடுத்துருக்காங்க அதை முதல்ல எழுதிங்க, சரிங்களா? அசல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5600, அந்த 5600 எழுதிக்கிறேன், சரிங்களா? இந்த 5600 எழுதிக்கிட்டேன். இதில் எத்தனை பர்சன்டேஜ், அதான் கேள்வி கேட்குறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்களா? எஸ் எஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, 6%. எத்தனை வருஷம், நான் மறுபடியும் ஐஸ்ட் எழுதுறேங்க, இடையில 5600 அசல், இதில் 6%க்கு எத்தனை வருஷத்தில் எவ்வளோ வட்டிப்பா அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசலை விட பெருசாக இருந்தால் அதில் தொகைன்னு அர்த்தம், அசலும் வட்டி சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 5600 6720 போச்சுன்னா எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா 1120 வரும். அந்த 1120 120 வரும், ரைட்டா? இப்போ பாருங்க, இப்போ போட்டாச்சு, நல்லா கவனிங்க. 5600 6% எத்தனை வருஷத்தில் 1120 மாறும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அசலாகூட பர்சன்டேஜ் பேருக்குன்னா 2-0 கேன்சல் பண்ணோம். பட் இங்கே ஆண்டு கேட்கறதால குழப்பிக்காதீங்க, ஈக்குவலுக்கு அண்ணன் பக்கத்து மாதிரி 100 பெருக்குங்க. இந்த 2-0 கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக ஈக்குவலுக்கு அண்ணன் பக்கத்து மாதிரி 2-0 பெருக்கணும். அப்போ 1120 × 100, இந்த 100 வந்து அங்கே 2-0 கேன்சல் பண்ணோம், அதை பண்ணாமல் ஈக்குவலுக்கு அண்ணன் பக்கம் எடுத்துன்னு. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ இந்த 5600 6 பெருக்கில் இருக்குது, ஈக்குவலுக்கு என்னென்ன பக்கம் போனால் வகுத்துலாம் மாறிடும், 5600 × 6 போட்டுக்கிட்டேன், சரிங்களா? இப்போ இந்த இருங்க, இந்த 2-0 இந்த 2-0 கேன்சல், இதில் பாதி 3 வரும், இதில் பாதி 560 வரும், கரெக்டாக 560, புரியுதுங்களா? ரைட். ஆடாடா, சூப்பர்ப்பா. இங்கே பாருங்கள், இந்த 56 இந்த 56 கேன்சல், அப்போ மீதி இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போ 10 அர்த்தம், இங்கே ஒரு 3 இருக்குது, அப்போ 10/3 தான் சரியான விடை. செக் பண்ணலாமா? ஆடாடா, கலப்பினத்தில் கொடுத்துருக்காங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10/3 இதை அழிச்சிடறேன், 10/3 வந்துருச்சா? ரைட். இதை சுருக்கலாம், 1 3 3 3 3 9, அப்போ 3 3 9 மூணு வாட்டி வந்துடுதா? மீதி எவ்வளோ இருக்குது? 10/9 போனால் 1 இருக்குது, 1/3 வரும். அப்போ 3 1/3, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இப்பொழுதும் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் போட்டாச்சு சாமி. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 14வது க்வெஸ்சன். அசல் ரூபாய் 4000 ஆண்டு வட்டி வீதம் R = 5%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க, 2 பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எப்போ இந்த மாதிரி கூட்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை சொல்லிட்டாவே அல்வா சாப்பிட்ற மாதிரிங்க. அதாவது இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி, 4000 அதாவது கூட வட்டியை பெருக்குங்க, அதாவது அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். பெருக்குன்னா 2-0 கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 4×5 = 220 கிடைக்குங்க. இது மொதல் வருஷம் வட்டின்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, 2 கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறேன், இன்னொரு 2வது வருஷத்துக்கு போக போகிறேன். 2வது வருஷத்துக்கு போனால் இந்த 200 விட 5 பெருக்கிறேன்.
சரிங்களா, அதாவது பர்சன்டேஜாக கூட அசலை பெருக்கணும், ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும், பண்ணியாச்சு. ஓரஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்துன்னு வந்துடும், இந்த பத்து போட்டுங்க, அப்புறம் ரெண்டாவது வருஷம் வந்துட்டேன். இப்போ ரெண்டு வருஷம் கண்டுபிடிச்சுன்னா இங்கே மொதல் நம்பராக கூட ரெண்டு பேருக்குங்க, ரெண்டாவது நம்பராக கூட ஒன்று பேருங்க, மூணு அஞ்சு இடிச்சு ஆன்சர். அப்போ பாருங்களேன், ரெண்டு ரெண்டு நானூறு நூறு கரெக்டாக, இரநூறா கூட நான் ரெண்டு பேருக்குன்னா நானூறு, அடுத்தது ஒன்றாவோட பத்து பேருக்குன்னா பத்து, அப்படியே மனசுலேயே கூட்டுங்க, நானூற்றி பத்து தான் ஆன்சர். இங்கே பாருங்கள், நானூற்றி பத்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து செகண்ட் போட்டுலாம், கூட்டு வட்டியாக இருந்தாலும் சரி, சிம்பிளான ஷார்ட்கட் இருக்குது சாமி, அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது ஃபைனல் கொஸ்டின், பதினஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்தாச்சு. 10% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 டேஷ் ஆகும், எத்தனை மாதத்தில் ஆகும்னு கேட்குறாங்க. இதில் அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கணக்கு வந்து அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ, அரை ஆண்டுனா ஒரு ஆண்டில் பாதி தாங்க அரை ஆண்டு, அப்போ 10%ல் பாதி என்னங்க, 5%, அவ்வளோதாங்க. அசல் எவ்வளோ, 4400, அப்போ 4400 அசலை எழுதிங்க, இதாக கூட 5 பெருக்குங்க. ஏன்னா 5 மாற்றிட்டுன்னு கேட்டால் அரை ஆண்டுக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு 10%, அரை ஆண்டுன்றாங்க அரை வருஷம், அப்போது 10 பாதி 5%. இப்போ இதை எத்தனை மாதம்னு கேட்டிருக்காங்க, 6 மாதம், 12 மாதம், 18 மாதம், 24 மாதம்னு கேட்குறாங்க. சரி, முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன், ஏன்னா வட்டி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ 4400 4851 போச்சுன்னா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 451 வரும் கரெக்டாக. அப்போ வட்டி வந்து 451 தெரியுது. இந்த 451 எத்தனை மாதத்தில் வருதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். நான் மொதல் மாதம் கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா, முதல் 6 மாதம். அப்போது அசலாக கூட பர்சன்டேஜ் பேருனா 2-0 கேன்சல் பண்ணோம், பண்ணியாச்சு. 44 கூட 5 பேருக்குன்னா, 44 கூட 5 பேருக்கு தெரியலனா 44 பாதி ஆக்கி 2-0 போட்டுங்க. அப்போ 44 பாதி 22, அப்படியே ஒரு 0 சேர்த்தா 220 ரூபா. இது முதல் 6 மாதத்துக்கான வட்டின்னு வச்சுங்க. நான் ரெண்டாவது 6 மாதம் போகிறேன் ஓகேங்களா. அப்போ அதோட 5 பேருக்கலாம், 5 பேருனா 2-0 கேன்சல் பண்ணோம், ஏன்னா எங்கிட்ட 1-0 தான் இருக்குது. ஓகே, இப்போ 1-0 கேன்சல் பண்ணிட்டேன்னா பெருகிட்டு 0 வந்தால் அதில் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 22 5 பேருக்கு போகிறேன், 22 5 பேருக்கு தெரியலனா 22 பாதி ஆக்கி 1-0 சேர்த்துக்கலாம். 22 பாதி 11, 1-0 சேர்த்தா 110 கிடச்சிருங்க. ரைட், இப்போ நம்ம 1-0 கேன்சல் பண்ணல எங்கள் மேலே, அதை கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, மொதல் 6 மாதத்தில் 220 ரூபா கிடைக்குது, ரெண்டாவது 6 மாதத்தில் வந்து 11 ரூபா கிடைக்குது. முதல்ல இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், 451 ரூபா வந்துச்சுன்னா இதுதான் ஆன்சரு. அது மொதல் 6 மாதம், ரெண்டாவது 6 மாதம், 12 மாதம்னு அர்த்தம். இல்லைனா நான் இன்னொரு 6 மாதம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல நான் இப்படி டெஸ்ட் பண்ணுறேன், இதோட 2 பேருக்குறேன், இதோட 1 பேருக்குறேன். அப்போ 22 கூட 220 கூட 2 பேருக்குனா 440 கரெக்டாக. அப்போ நான் இங்கே 440 போட்டுக்கிறேன். அப்புறம் 11, இங்கே 11 இருக்குல்ல, ஒன்றாவோட 11 பேருக்குனா அதுதான் வரும். அப்போ 154, 451 பர்ஃபெக்டாக வருது. அப்போ சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம் கரெக்டாக. ஏன்னா மொதல் 6 மாதன்றது இந்த 220, ரெண்டாவது 6 மாதன்றது 11. ஸோ இது கூட்டு வட்டின்னும் போது இது ரெண்டாவில் பிறகுணும், இது ஒன்றால் பிறகுணும், அவ்வளோதாங்க சரிங்களா. ஸோ எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் 15 கேள்வி மின்னல் வேகத்தில் போட்டுட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபார்முலா இல்லை, அரை மணி நேரம் நத்திரிக்கணும்னு சொல்லாதீங்க, பட் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தான், நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள், 10 நிமிஷத்தில் முடிச்சிட முடியும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் 2022 எடுத்துன்னு வந்து அதில் ப்ரூஃப் 3 பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.